ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் எக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம ஹைசென்ஸ் 110 ஸ்மார்ட் வைஃபை இன்வெர்டரியோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாடலோட இன்ஸ்டலேஷனும் நம்ம ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துடலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதனுடைய ஃபீச்சர்ஸ் அது இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஏசி வித் இன்வெர்டர் கம்ப்ரெசருங்க இதில் கொடுத்துருக்குது. வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரெசர் கொடுத்தனால நல்ல ஒரு எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து 110. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனப். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க ரூம் வந்து ஆல்மோஸ்ட் 110 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கும். நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. அது இல்லாமல் எனர்ஜி ரேட்டிங் வந்து 5-star ரேட்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் இருக்கும். கண்டென்சரோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தரமான க்ரூடு காப்பர் கண்டென்சராக கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதில் என்ன சொல்ல வரான்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் கூலிங், அது இல்லாமல் இன்டெலிஜென்ட் ஃபாஸ்ட் கூலிங்கு, இன்டெலிஜென்ட் ஹெல்த் ஃபில்டர்ஸ், அது இல்லாமல் இன்டெலிஜென்ட் ஹை ஃபீல், இன்டெலிஜென்ட் சூப்பர் கூலிங், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ஏசின்றதுனால. இந்த ஏசியில் உங்களுக்கு R32 ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியருக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. என்னென்ன காம்பனன்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்கன்னா உங்களோட ஏசியில் உங்களுக்கு இன்டோர் யூனிட், அது இல்லாமல் அவுடோர் யூனிட், இன்டர் கனெக்டிங் பைப்பு, ரிமோட்டு, மேனுவல், அது இல்லாமல் வாரண்டி கார்டு, ரெண்டு பேட்டரிஸ், அது இல்லாமல் இன்டர் கனெக்டிங் ஒயர், இது எல்லாமே உங்களுக்கு ஏசியோட வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்போ சொன்னதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மாடல், பிராண்ட் நேம், அது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஏசியோட இன்டோர் யூனிட் ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட், அது இல்லாமல் உங்களுக்கு அதனுடைய ஜஸ்ட் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் என்ன கொடுத்துருக்கான்றது. ஸோ அந்த கவர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமோட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வால் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டபுள் சைட் டேப் இருந்தா. ஸோ இது ஆல்ரெடி நான் செல்லு வந்து போட்டுவிட்டேன். ஜஸ்ட் இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, பேட்டரி போட்டுட்டேன், ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேக் சைடு கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வாலில் நீங்கள் டபுள் செட் டேப் போட்டு நீங்கள் அதில் ஒட்டிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்லலாம் விட்டுட்டு தேடுற அவசியம் கிடையாது. இதில் ஜஸ்ட் நீங்கள் இன்செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரிமோட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம்மான டிசைனாக கொடுத்துறாங்க வித் ஆல் ஃபங்க்ஷன் ஃபீச்சர்ஸோட பட்டன்ஸோட. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துறாங்க. அதை நீங்கள் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் பண்ணலை. ஸோ அதுக்கடுத்து ரிமோட் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன், இதுக்கே ஒரு புக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த புக்கை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமோட் ஃபங்க்ஷன் லாஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், அது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இமீடியேட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு ஒரே புக்கு போதும் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் மாடல், அதாவது 12K மாடல், 18K மாடல், இந்த மாதிரி ரெண்டு மாடல் இருக்குது. அது எந்த மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் போகணுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அது இல்லாமல் கம்ப்ரஸர் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே எந்த புக்கில் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் ரிவ்யூ மட்டும் பண்ணிங்க, இதில் இருக்க மாதிரி தான் பண்ணிருக்காங்களான்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அது இல்லாமல் ரிமோட் கைடு, இதெல்லாமே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு பாக்ஸில் தான் இன்டோர் யூனிட் எடுத்து வச்சிடலாம். இன்டோர் யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைன்னு சொல்லுவேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். சொல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற, அதாவது இன்டோர் யூனிட் கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோர் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு எந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஜஸ்ட் இங்கே எடுத்து வச்சுட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பைப் கொடுத்துருவாங்க பாருங்கள், அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எடுத்து விட்டணும். அது இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது அவங்களே பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் பர்பஸ் தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு டெமோவை இதெல்லாம் அப்படியே காட்டியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த பிளேட் வச்சு நீங்கள் ஜஸ்ட் மெஷர் பண்ணிங்க, ஏன்னா வாலில் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துங்க, ஏன்னா உங்களுடைய வால்க்கும் கொஞ்சம் கிராஸ் அப் போச்சுனா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கூட இருந்து பார்க்கணும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெவல்லாம் கரெக்டாக இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு ஹோல்ஸ்லாம் கரெக்டாக போகிறாங்களும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்து என்ஷூர் பண்ணிங்க. இல்லைனா வந்து டபுள் டைம் ஹோல்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வால் வந்து வீணாயிடும். இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லுங்கள், அது போதும். மற்றபோது எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ கம்ப்ரஸர், அதாவது அவுடோர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு காப்பர் பைப், அது இல்லாமல் அக்சசரிஸ் கிட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் கிட்டு, அது இல்லாமல் உங்களுக்கு பைப்பு வித் இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு கோல்டு பின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்டி கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு 7 layer இதில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோல்டன் பின்ஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும் கண்டிப்பாக இந்த கம்ப்ரஸர். அதுவும் இல்லாமல் வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரஸ்ன்றதுனால
ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா நிறையா உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி இருக்கும், அது இல்லாமல் லோ நாய்ஸ் ஆப்ரேஷன் ஆகிடும். ஒரு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணியாகணும், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் வந்து கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பாக்ஸோட வராது, நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கிக்கணும். ஆர் இன்ஸ்டலேஷன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ இதில் வந்து பாக்ஸோட உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கிட்டில் ஸ்டாண்ட் வந்து வராது, அது நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கிட்லேயே வந்துடும், வேறு எதுவுமே நீங்கள் தனியாக வாங்கணும் அவசியமே கிடையாது இந்த ஏசி வாங்கும்போது. இன்டர்நெட் இப்போ இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு, வாங்க இதனுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த மேலே எழுதியிருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹைசன்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸாக வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் உங்களுக்கு ஆன்டிபாக்டீரியல் ஃபில்டர், நாலு ஃபில்டர், அதாவது 4 types ஆஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. வைட்டமின் சி ஃபில்டர், ஏபா டஸ்ட் ஃபில்டர், ஆன்டிபாக்டீரியல் ஃபில்டர் அண்ட் ஓடோர் ஃபில்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 degrees நீங்கள் அவுட்டோர் வந்து டெம்பரேச்சர் இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட் கூலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைஃபீல் டெக்னாலஜி, லாங் டிஸ்டன்ஸ் ஏர் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லோ நாய்ஸ் ஆப்ரேஷன். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு சூப்பர் கூலிங், அதாவது ஃபாஸ்ட் கூலிங்காக இருக்கும், லீக்கேஜ் ரிடக்ஷன், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஏசி உடனே ஸ்டெபிலைசர் வாங்கிடணும் தனி அவசியம் கிடையாது, பட் என்ன பொறுத்தவரைக்கும் சேஃப்டி நான் ஸ்டெபிலைசர் வாங்கி தான் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு 100% காப்பர் கண்டென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் 24 degrees Celsius வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் சேவிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செல்ஃப் கிளீனிங் ஆப்ஷனும் இதிலே இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர், அதாவது டுவல் மோட் இன்வெர்ட்ருனால உங்களுக்கு நல்ல ஒரு குயிக் கூலிங் எஃபெக்ட் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10 minutes அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், ரூம் வந்து நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும் என்னுடைய ரூமுக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் ஏசின்னு சொல்லுவேன். ஸோ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாடல் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கறதுனா பார்த்துக்கங்க. எனவே நான் என்னுடைய பயங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏசி வாங்குறதா தாராளமாக நம்பி வாங்கலாம். நான் ஆல்மோஸ்ட் 20 days கிட்ட யூஸ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு தரமான ஒரு ஏசின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட் ப்ரைஸ்க்கு. ஸோ ரிமோட் பற்றி பார்த்தலாம், ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மோட் கொடுத்துருக்காங்க, காமன் மோட், அது இல்லாமல் எல்டர் மோட், யங்கர் மோட், சில்ட்ரன் மோட், உங்களுக்கு எந்த மோட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்மார்ட் பட்டன் எழுதுனீங்கன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதே வந்து மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபேன், அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அங்கே ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள், ஜஸ்ட் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கடுத்து சூப்பர் கூலிங், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஃபாஸ்ட் கூலிங் ஆகும். அதுக்கடுத்து அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ஆப்ஷன், உங்களுக்கு ஸ்விங் வேணும்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் லாக், உங்கள் ரிமோட்டே வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் அன்னெசரியாக நீங்கள் பட்டன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதில். அதுக்கடுத்து ஸ்லீப் மோடதில் இருக்க நீங்கள் அந்த மோட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லீப்பிங் பண்ணுவது டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் குவைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன் இருக்கும் 29 dB லெவலில். ஸோ டிம்மர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டோர் யூனிட்டில் சுத்தமாக அந்த நம்பரே தெரியாமல் போயிடும், அதுதான் உங்களுக்கு டிம்மர்னு சொல்கிறாங்க அந்த ஆப்ஷன். அதுக்கடுத்து எக்கனாமி, இது நீங்கள் செலக்ட் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு பவர் சேவிங்ஸ் இருக்கும், அது இல்லாமல் டெம்பரேச்சர் உங்களுக்கு ரூமுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு மோட் எது வேணுமோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் பண்ணிக்கும், ஃபேன் மோடல், ட்ரை மோடல், கூலிங் மோடன்றதும். ஸோ ஓவராலாக சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும், அதே நேரத்தில் டைமரும் உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ரிமோட் ஃபீச்சர்ஸ் பொறுத்திருக்கு நான் ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம மொபைல் த்ரோ எப்படி ஏசி ஆப்ரேட் பண்ணுறது பற்றி பார்த்திங்கலாம் வைஃபை மூலமாக. ஸோ இதுக்கு வந்து மெயினாக நம்ம ஹை ஸ்மார்ட் ஹோம் இந்த வந்து ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அது யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் முடிச்சுட்டேன், ஜஸ்ட் நான் இப்போ ஏசி ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆஃபில் இருக்குது, அதெல்லாம் பேக் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் ஸ்க்ரீனில். நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஏசி ஆன் பண்ணியிருக்கேன், மொபைல் த்ரோவாக ஜஸ்ட் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஏசி ஆன் பண்ணதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு 20 seconds அந்த மாதிரி எடுத்துக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட ரூம் டெம்பரேச்சர் இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அது இல்லாமல் செட்டிங் டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோ வச்சிருக்குன்றது எல்லாமே டீட்டெயில் இதில் காமிச்சிடும். இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்தா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், பேக் சைடு உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், அது ஆல்ரெடி ஆன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மோடில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூல் மோடில் இருக்குது, ஃபேன் மோட்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை மோட் வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும், அது இல்லாமல் ஆட்டோ மோட் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலாக 4 modes இதில் காட்டும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் இப்போ ரூம் டெம்பரேச்சர் என்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுது பாருங்கள், 30 degrees. ஸோ அது இல்லாமல் மேலே வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணினாலும் போதும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, எந்த இஷ்யூஸ் இல்லாமல். நீங்கள் ரிமோட் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, மொபைல் த்ரோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அப்படியே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபேன் வந்து ஆட்டோ வின் மோடில் இருக்குது, ஸ்லீப் மோட் வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வெர்டிக்கல் ஏர்ஃப்ளோ வேணுமா இல்லை வந்து டெம்பரேச்சர் டிகிரியாக மாற்றணுமா, அது இல்லாமல் எனர்ஜி சேவிங்ஸ் மோட் வேணுமா,
இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃபேன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஓவரலாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் மொபைல் த்ரோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் போதும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தது கண்டிப்பாக இது ஒரு ஸ்மார்ட் ஏசியில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிமோட் த்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்லாம் சொல்லுவேன். நீங்கள் எவ்ரி டைம் வந்துட்டு ரிமோட்லாம் வந்து தேடிட்டே இருக்கணும். மொபைல் எப்பவுமே கையில் இருந்ததுனால நீங்கள் இது த்ரோவே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் சேஞ்சஸ் மோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு டயக்னாஸ்டிக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 எக்ஸாமினேஷன் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி 16 out of 16 வந்து ஓகேண்ணா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸாமின் ஐட்டம்ஸ் அது இல்லாமல் நம்பர் ஆஃப் நார்மல் ஐட்டம்ஸ் அப்படின்ற உங்களுக்கு 16 ஓகே அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட் நார்மலின்ற ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸோ உங்கள் ஏசி வந்து பெர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அது இதில் கிளியராக உங்களுக்கு இதே காமிச்சு கொடுத்துரும். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் டிவைஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது ஜஸ்ட் இதில் டெமோ மாதிரி காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஏசி ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் டிவைஸ் போயிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஏர் கண்டிஷனர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். இதில் வந்து என்ன சொல்லாங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஏசியை நீங்கள் பேர் பண்ணிங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காமனான வைஃபை நெட்ஒர்க் இருக்கணும், அப்போ தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குற இந்த ஏசியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,990 அமேசானில் அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees டிஸ்கவுண்டோட நான் வாங்கினேன். பட் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,990 காட்டுது. பட் நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வாங்க, ஜஸ்ட் நீங்கள் 1 or 2 days வெயிட் பண்ணிக்கிடும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஏசின்னு சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 minutes உங்களுக்கு கூலிங் ஆரம்பிச்சிருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட் கூலிங் வச்சுன்னா உங்களுக்கு 5 to 7 minutes உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் கூலிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஏசி அது இல்லாமல் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து யூஸபிள் ஆப்ஷன் தாங்க. கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டான ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம் இந்த ஏசியில் கொடுத்துருக்குது. அது இல்லாமல் இந்த பட்ஜெட் ப்ரைஸ் 30,000 ரேஞ்சுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ப்ராண்ட்மே கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸோட வித் ஸ்மார்ட் ஏசி தாராளமாக நம்பி வாங்கலாங்க இந்த ப்ராடக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். நீங்கள் 30,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஏசி வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். ஓகே வேஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.